Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 சாப்டர் 3ல எக்ஸாம்பிள் 3.17 பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை அண்ட் ஃபைண்ட் த டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன், அதாவது இந்த எக்ஸ்பிரஷனோட சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் டிகிரி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி போகணும்னு பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் வந்து எழுதியிருக்கேன் பாருங்கள், இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ சிம்பிளிஃபை அப்படின்னாலே ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும் இல்லையா. ஸோ ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணணும்னா அந்த ப்ராக்கெட்க்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கணும். ப்ராக்கெட்க்கு முன்னாடி அடிஷனாக இருந்தால் அதை அப்படியே எழுதிக்கணும், அதை ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணி அப்படியே எழுதிக்கணும். இந்த ப்ராக்கெட்க்கு முன்னாடி எதுவுமே இல்லை, அப்போ அடிஷன் இருக்குதுன்னு அர்த்தம், அப்படியே எழுதிக்கணும். இதுவே சப்ராக்ஷனாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சப்ராக்ஷனை அந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற எத்தனை டேர்ம் இருக்கோ அத்தனை டேர்ம் கூடையும் மல்டிப்ளை பண்ணணும், உள்ளே எடுத்துகிட்டு போகணும் அந்த மைனஸை. அதாவது உள்ளே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த டேர்மோட ஆப்போசிட் சைன் ஆகிடும். இது இந்த 3m வந்து ப்ளஸில் இருக்கா, அதோட ஆப்போசிட் சைன் வந்து மைனஸ். இந்த ப்ளஸ் 9n² இருக்கா, அதோட ஆப்போசிட் சைன் வந்து -9n². சரிங்களா. அதாவது ஒரு மைனஸ் கூட மல்டிப்ளை ஆகும்போது அதோட ஆப்போசிட் சைன் ஆகிடும். அதாவது இப்போ ப்ளஸ் இருக்காங்க, மைனஸ் இன்டு ப்ளஸ் மைனஸ், மைனஸ் இன்டு ப்ளஸ் மைனஸ் அப்படின்ற அர்த்தம். ஸோ அதனால தான் சொன்னேன் அதோட ஆப்போசிட் சைன் எழுதிக்கோங்க அப்படின்ட்டு, அவ்வளோதான். இப்போ இந்த ப்ராக்கெட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன், மறுபடியும் ப்ராக்கெட்லாம் போடக்கூடாது, ப்ராக்கெட்லேருந்து வெளியே எடுத்தாச்சு மல்டிப்ளை பண்ணி, சரிங்களா. இப்போ அடுத்து இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணனாலும் பார்த்தீங்கன்னா வெளியே மைனஸ் இருக்கிறதுனால ரெண்டு டேர்ம் இருக்குது, உள்ள ரெண்டு டேர்ம் கூட மல்டிப்ளை ஆகும் போது இந்த டேர்ம் ப்ளஸில் இருக்குது அப்போ மைனஸ் ஆகிடும், இந்த டேர்ம் மைனஸில் இருக்குது அப்போ ப்ளஸ் ஆகிடும். ஒன்றுமே இல்லைங்க, ஆப்போசிட் சைன் எழுதணும், அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். அடுத்து இப்போ இந்த ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணணும்னா வெளியே ப்ளஸ் தான் இருக்குது, அப்போ அதை அப்படியே எழுதிக்கலான்னு அர்த்தம். இந்த டேர்மோட சைனோட அப்படியே எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ ப்ராக்கெட்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இதோட லைக் டேர்ம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகே, லைக் டேர்ம்ஸ்னால் என்னதுன்னா சேம் பவர் அண்ட் சேம் வேரியபிளாக இருக்கணும். இப்போ இங்கே எம் ஸ்கொயர் இருக்குது, வேறு எங்கேயாவது எம் ஸ்கொயர் இருக்கான்னு பார்த்தீங்களா, இங்கே இருக்குது. அப்போ இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ், பக்கத்து பக்கத்தில் எழுதிக்கலாம் அப்படின்ட்டு அர்த்தம். அரேஞ்ச் பண்ணுற லைக் டேர்ம்ஸ்லாம் 4m² -3m² சைனோட தான் எழுதணும், சரிங்களா. இப்போ அடுத்ததுக்கு வாங்க, எண் இருக்குது, வேறு எங்கேயாவது எண் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கா, இங்கே இங்கே இருக்குது பாருங்கள் எண். அப்போ ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் எழுதிக்கலாம், +3n - n, +3n - n சைனோடு எழுதிக்கோங்க. இதெல்லாம் நம்ம எழுதி முடிச்சுட்டோம், அதனால் ஒரு டிக் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்ததுக்கு வாங்க, எம் எங்கேயாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, -3m + 5m அதை அப்படியே எழுதிக்கிறேன், -3m + 5m. இப்போ மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் இதுவும் தான் இருக்குது, இது கண்டிப்பாக லைக் டேர்ம் தான், -9n² + 6n² சைனோடு எழுதிக்கணும், சைனை மட்டும் விட்டுறக்கூடாது. ஓகே, இப்போ லைக் டேர்ம்லாம் பக்கத்து பக்கத்தில் எழுதுனதுக்கப்புறம் எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ண போடும். 4 - 3 வந்து 1m² 1 போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். ஓகே, இப்போ இது முடிச்சாச்சு. அடுத்து இது 3, இங்கே எதுவுமே இல்லைனா 1 இருக்குதுன்னு அர்த்தம், 3 - 1 வந்து 2 + 2n சைனோடு எழுதுங்க எப்பயுமே. அடுத்து -3 + 5 டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கா, ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் எழுதணும், அப்போ +2m அந்த வேரியபிள் அப்படியே எழுதிக்கணும், சரிங்களா. அடுத்து இப்போ இது ரெண்டும் -9 + 6 டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கா, சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் எழுதணும், புரியுதுங்களா. -3n² அந்த வேரியபிளை மட்டும் போட மறந்துடக்கூடாது, அது அப்படியே தான் போடணும். ஓகே, இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணியாச்சு, அதாவது இவ்வளோ பெருசாக இருந்த எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணி இவ்வளோண்டு கொண்டு வந்திருக்கோம். இதுக்கப்புறம்லாம் இவ்வளோண்டு சிம்பிளிஃபை பண்ண முடியாது, இதெல்லாம் ஆட்லாம் பண்ணக்கூடாது, தப்பு. ஏன்னா இது வந்து அன்லைக் டேர்ம்ஸ், எம் ஸ்கொயர் வேற எங்கேயுமே இல்லை, எண்ணும் வேற எங்கேயுமே இல்லை, எம்மும் வேற எங்கேயுமே இல்லை, இது ரெண்டும் லைக் டேர்ம் கிடையாது. இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஸ்கொயர் இல்லை பாருங்கள், அது ரெண்டுத்தையும் ஆட்லாம் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். இப்போ இதோட டிகிரி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டிகிரினா என்ன நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஹையஸ்ட் பவர் தான் டிகிரி. இப்போ டைரெக்டாக அப்படியே எழுதிடலாம், இதோட டிகிரி வந்து என்னது, 2, வேரியபிளுக்கு பவரில் இருக்கிறது தான் டிகிரி. இதோட டிகிரி பார்த்தீங்கன்னா 1, இதோட டிகிரி பார்த்தீங்கன்னா 1, அதாவது வேரியபிளுக்கு பவரில் எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம். இதோட டிகிரி 2, இப்போ 2 1 1 2, இப்போ எது பெரிய நம்பர்னா 2 தான், அப்போ டிகிரி இஸ் 2, அப்படியே டைரெக்டாக எழுதிடலாம்.
சிம்பிள் கான்செப்ட் தான், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எப்பவுமே அல்ஜிப்ரால இந்த சிம்பிளிஃபிகேஷன்ல மிஸ்டேக் வரதான் செய்யும், ஆனாலும் அதை அவாய்ட் பண்ணிடணும். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட், அந்த பிராக்கெட்க்கு முன்னாடி சப்ராக்ஷன் இருந்தா மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். ஓகே, ஸோ கண்டிப்பா இந்த சம்ஸ் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ், பை பை.